வணக்கம் நண்பர்களே, ஜோகோ இன்டர்வியூ ப்ரோக்ராமிங் சீரீஸில் இன்றைக்கி நம்ம ரெண்டாவது ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். இதில் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஒரு அரேவை கொடுத்துருக்காங்க. அந்த அரேவோட சைஸ் வந்து என் அப்படிங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு எக்ஸ் வேல்யூ, ஒரு ஒய் வேல்யூ, இந்த ரெண்டு வேல்யூவையும் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் மட்டும் என்னென்னா, இந்த எக்ஸ்லையும் வைக்கும் இடையில டிஃப்ரெண்ட் ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் அந்த அரேவில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, எக்ஸ் வந்து லெஸ் தென் ஒய்யாக இருந்தால் மட்டும்தான் இந்த நம்பரை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் இங்கே 4க்கு பதிலாக இங்கே 14னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃப்ளோ நமக்கு ஒர்க் ஆகாது. அதே மாதிரி டெஸ்ட் கேஸ் 2ல எக்ஸ் வேல்யூ 10, ஒய் வேல்யூ 14னு கொடுத்துருவாங்க. 10க்கும் 14க்கும் இந்த அரேல என்ன நம்பர் இருக்குது? 11 மட்டும்தான் நமக்கு இருக்குது. அதுதான் வந்து அவுட்புட்டாக அவங்க வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த கொஸ்டினை எப்படி நம்ம லாஜிக் ஃப்ளோ பண்ணுறதுன்னு பார்ப்போம். அவங்க கொஸ்டின்லேருந்து கொடுத்த டேட்டாவில் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு கண்டிஷனே எக்ஸ் லெஸ் தென் ஒய்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸ் 4 இருக்குது, ஒய் 10 இருக்குது. அப்போ ஒய்யை விட எக்ஸ் வந்து சின்னதாக இருக்குது. அந்த கண்டிஷன் பாஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அரேலேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து எடுத்து இந்த ரெண்டு கண்டிஷனுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த நம்ம 4 எடுப்போம். 4 எடுத்து எக்ஸை விட அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒய் வேல்யூ எடுப்போம். ஒய் வந்து 10 இருக்குது. 10க்குள்ளே அந்த வந்திருக்கிற அந்த 4 வந்து ஒய்யை விட கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இந்த ரெண்டு கண்டிஷனை தான் நம்ம சால்வ் பண்ணிகிட்டே போவோம். நெக்ஸ்ட்டு அப்புறம் 3 வரும். 3 அதே மாதிரி எக்ஸை விட அதிகமாக இருக்கா, ஒய்க்குள்ளே இருக்கா அந்த 3 அப்படின்னு பார்ப்போம். இதே மாதிரி 7க்கு பார்ப்போம், 11க்கு பார்ப்போம், 50க்கு பார்ப்போம். இப்போ 7 வரும்போது எக்ஸோட வேல்யூ 4னு கொடுத்துருக்காங்க. 4 விட 7 பெருசாக இருக்கா? இருக்குது. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ 10னு கொடுத்துருக்காங்க. 10க்குள்ளே அந்த 7 இருக்கா? அப்போ அந்த ரெண்டு கண்டிஷனும் தானே பாஸ் ஆகுது. இந்த ரெண்டு கண்டிஷனும் பாஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடலாமா? அந்த அரே ஆஃப் ஐ அப்படிங்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயம் செய்யும் போதே அதை நம்ம லூப்புக்கு கொண்டு போயிடுவோம். இப்போது அரேவை வந்து நம்ம இட்ரேட் பண்ணால் அரேவோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாருங்கள், 0, 1, 2, 3, 4, 5 ஒவ்வொரு நம்பருக்கும் அதுக்கு தனித்தனியாக ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம இந்த 4 அப்படிங்கிற நம்பரை எடுப்போம். 4 அப்படிங்க வரும்போது என்ன வரும்? இங்கே 0 வந்துடும். அப்போ இதே லாஜிக்கே நம்ம ஒரு இஃப் கண்டிஷனாக கொடுத்துடலாமா? இஃப் அரே ஆஃப் 0 இது வந்து கிரேட்டர் தென் எக்ஸ் அண்டு அரே ஆஃப் 0 லெஸ் தென் ஒய். இதுதானே இந்த கண்டிஷன் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ 0 வரும்போது 4 வரும். 4 இதே மாதிரி தானே, எக்ஸை விட அதிகமாக இருக்கா, ஒய்யை விட கம்மியாக இருக்கான்னு பார்க்கும். அப்புறம் எகைன் அதோட ஐயோட அப்புறம் ஒரு வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறப்ப அரே ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். அதுவுமே வந்து எக்ஸை விட பெருசாக இருக்கா அண்டு அரே ஆஃப் 1 லெஸ் தென் ஒய் அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அப்போயும் நம்ம வந்து இந்த லூப் வந்து ஒர்க் ஆகாது. திரும்ப நம்ம இன்னொன்று எடுப்போம், 7 எடுப்போம். 7ஓட இண்டெக்ஸ் வேல்யூ 2. அப்போ திரும்ப இன்னொரு வாட்டி நம்ம செக் பண்ணுவோம். அதே மாதிரி இஃப் கண்டிஷன் அரே ஆஃப் 2 லெஸ் தென் எக்ஸ் அப்புறம் அண்டு அரே ஆஃப் 2 கிரேட்டர் தென் ஒய் அப்படிங்கிற இந்த கண்டிஷனை நம்ம ரெகுலராக செக் பண்ணிகிட்டே வரோம். எப்போ வந்து பாஸ் ஆகும்னா, நம்ம இங்கே செக் பண்ணியிருக்க மாதிரி எக்ஸோட வேல்யூவை விட இந்த இண்டெக்ஸ் வேல்யூ அரேயோட வேல்யூ அதிகமாக இருக்கணும், அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ விட கம்மியாக இருக்கணும். அப்போ இருந்தால் தானே இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும். அதுக்காக நம்ம இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாமா? இருந்துச்சுன்னா எனக்கு அந்த வேல்யூவை அப்படியே பிரிண்ட் பண்ணுங்கள். அது எந்த வேல்யூ, அரே ஆஃப் 0வாகவும் இருக்கலாம், 1ஆகவும் இருக்கலாம், 2ஆகவும் இருக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு 2 தான் வரப்போகுது, அதனால் நமக்கு 2 பிரிண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் இங்கே 0 வருது, இங்கே 1 வருது, இங்கே 2 வருது, அப்புறம் 3 வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரே விஷயம் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஆனால் கண்டிஷன்லாம் ஒன்றா தான் இருக்குது, அந்த வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆகிட்டே போகுது. அதுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம புதுசாக ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிடலாமா? ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு இனிஷியலாக வச்சிடலாம். இங்கெல்லாம் ஐன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணி விடலாம். அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ ஐ 0வாக இருக்கும். ஒரு கண்டிஷன் முடிஞ்சவுடனே ஐயோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் பண்ணுவோம், அப்போது 1னு வரும். இங்கேயும் 1 வந்துடும். திரும்ப இந்த கண்டிஷன் முடிஞ்சவுடனே ஐயோட வேல்யூ திரும்ப எகையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இதே கண்டிஷன் தானே பண்ண போகிறோம்.
இது அப்படியே நம்ம ப்ரோக்ராமா போட்டுறலாம். அதே ப்ரோக்ராம் தான் நம்ம இப்படி மாத்த போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் எழுதிக்கிறோம். இஃப் கண்டிஷனுக்குள்ள அந்த அரே ஆஃப் ஐ இந்த தேர்ட் வேரியபிள் நம்ம ஒரு கிரியேட் பண்ணல வந்திருக்கிற வேல்யூ எக்ஸை விட அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அண்டு அதே மாதிரி அரே ஆஃப் ஐ ஒய்யை விட கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எக்ஸை விட அதிகமாக ஒய்யை விட கம்மியாக இதுதான் நம்ம கண்டிஷன். இந்த கண்டிஷன் நமக்கு பாஸ் ஆனிச்சுன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த அரே ஆஃப் ஐ வேல்யூவை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்ராமை நம்ம முடிச்சுருவோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஜீரோ வரும், அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் ஆகும். ஜீரோ இருந்தால் பிரிண்ட் ஆகும், ஜீரோவோட வேல்யூ இல்லைன்னா பிரிண்ட் ஆகாது. அப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், ஐயோட வேல்யூவை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிடலாமா. இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணுறோம். இதே தானே தொடர்ச்சியாக ஆக போகுது, ரிப்பீட்டடாக இதே ஒரு ஆக்ஷன் தான் நம்ம நடந்துகிட்டு இருக்க போகுது. அப்போ நமக்கு லூப்புக்கு போயிடலாம். லூப்புக்கு போகும்போது எப்போ இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகணும், அப்போ எப்போ அப்படின்னு வரும்போதே நம்ம வைல் லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். வைல் லூப்பில் அந்த ஐயோட வேல்யூ இந்த அரே டாட் மொத்த லென்த்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி அரே டாட் லென்த்து இந்த அரே டாட் லென்த்துன்னு கொடுத்துட்டோன்னா இந்த அரே டாட் லென்த் இப்போ ஐ வந்து ஜீரோவாக இருக்கும், லென்த்து வேல்யூ வந்து மொத்தமாக சிக்ஸ்னு இருக்கும். சிக்ஸுக்கு விட ஜீரோங்கிறது கம்மியாக அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஆமாம் அப்போ உள்ளே வரும். உள்ளே வந்துச்சுன்னா இந்த கண்டிஷன்லாம் செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணிவிட்டு பிரிண்ட்டு இருந்தால் பிரிண்ட் பண்ணும், இல்லைன்னா ஐயோட வேல்யூ திரும்ப இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவோம். திரும்ப இதே மாதிரி திரும்ப வயலுக்கு போவோம், ஐயோட வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கும். அங்கே நம்ம ஐ ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்கனால ஐயோட வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் பண்ணோன்னே இங்கே ஒன்றுன்னு மாறும். இந்த வயல் கண்டிஷன் செக் பண்ணும், எக்ஸிட் அதை ஒர்க் அவுட் ஆகுதுன்னா லூப்புள்ளே வரும். இந்த ரெண்டு கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும். இதுவும் பாஸ் ஆகிடுச்சுன்னா பிரிண்ட் பண்ணும், பாஸ் ஆகலைன்னா பிரிண்ட் பண்ணாமல் ஐயோட வேல்யூ எகெயின் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு திரும்ப அந்த லூப்புக்கே போயிடும். இதே லாஜிக்கை நம்ம ப்ரோக்ராமாக சிஸ்டத்தில் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே ஒரு இன்டீஜர் அரே ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸோட வேல்யூ நம்ம 4, ஒய்யோட வேல்யூ 10 அப்படின்னு அசைன் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, எக்ஸ் வந்து ஒய்யை விட சின்னதாக இருக்கணும், எக்ஸ் லெஸ் தென் ஒய்யாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த கண்டிஷன்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு போமா, எக்ஸ் லெஸ் தென் ஒய் போட்டு போமா. எக்ஸ் லெஸ் தென் ஒய்யா இருந்தால் ஃபாலோ பண்ணுங்க, எல்ஸ் அதாவது எக்ஸ் லெஸ் தென் ஒய்யா இல்லைன்னா நம்ம ஒரு எரர் மெசேஜ் பிரிண்ட் பண்ணிடணும், அதோட அந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகக்கூடாது. அதனால இந்த இடத்துல கண்டிஷன் மிஸ்மேட்ச் அப்படின்னு ஒரு எரர் மெசேஜ் கொடுத்துட்றேன். சப்போஸ் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஒய்யாவே இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இருந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், அரையிலேருந்து ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து எக்ஸை விட அதிகமாக ஒய்க்கு கம்மியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். அப்போ ரிப்பீட்டடாக ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது நான் என்ன பண்ண சொன்னேன், லூப்புக்கு போகணும். லூப்புக்கு போகணும்னா நமக்கு தேடா ஒரு தேர்ட் வேரியபிள் ஒன்று தேவைப்படுது. அதனால இன்டீஜர் ஐ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நம்ம ஒரு தேர்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாமா. தேர்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம கண்டிஷனை செக் பண்ணி பார்ப்போம். அரே ஆஃப் ஐ கிரேட்டர் தென் எக்ஸ் அண்டு அரே ஆஃப் ஐ லெஸ் தென் ஒய். இந்த கண்டிஷன் பாஸ் ஆனிச்சுன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அதில் போய் அரே ஆஃப் ஐயை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா ஐயோட வேல்யூ ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஜீரோ வரும், 4 வரும், செக் பண்ணி பார்க்கும், கண்டிஷன் பாஸ் ஆகாது, ஃபெயில் ஆகி வெளில போயிடும். அப்போ இந்த லூப் ஐயோட வேல்யூ ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகுமா. அப்போ 7 வரும்போது இந்த கண்டிஷன் பாஸ் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகிடும். இது கண்டிஷனை நமக்கு எத்தனை வாட்டி பண்ணணும், இந்த அரே வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அது வரைக்கும் தானே பண்ணணும். அப்போ எப்போ எத்தனை டைம் அப்படிங்கிறதுனால நம்ம வயல் கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். வயல் கண்டிஷனுக்குள்ள ஐ லெஸ் தென் அரே டாட் லென்த் அப்படிங்கிற வேல்யூவை கொடுத்துட்டோன்னா ஒவ்வொரு வாட்டி கண்டிஷன் வரும்போது ஐயோட வேல்யூ வரும்போது இந்த ஐ வந்து அரே டாட் லென்த்தோ மொத்த லென்த்துக்கு உள்ள இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சுன்னா இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகும், இல்லைன்னா அதோட ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணி விட்ருவோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் அவுட்புட் 7 அப்படின்னு வந்துருச்சு. எக்ஸ் 4 ஒய் 10 இடையில 7 அப்படிங்கிற ஒரு நம்பர் தான் இருக்குது. இதே நம்ம எக்ஸ் வேல்யூ அவங்க ரெண்டாவது டெஸ்ட் கேஸ் கொடுத்துருந்தாங்களே, எக்ஸ் வேல்யூ 10 ஒய் வேல்யூ 4 அப்படின்னு கொடுப்போம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம், நமக்கு 11 அப்படிங்கிற அவுட்புட் போடணும். அதுதானே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இன்னொன்று ஒன்று சேஞ்ச் பண்ணலாமா, எக்ஸோட வேல்யூ 1 ஒய்யோட வேல்யூ 50 கொடுத்துருவோம். இப்போ 1 50 குள்ள என்னென்ன வேல்யூலாம் இருக்கு, 4 3 7 11
அந்த நம்பர் மட்டும் தானே இருக்கு. அப்ப அது மட்டும் தானே பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆகுதானு பாப்போமா. பிரிண்ட் ஆகிடுச்சு. இன்கேஸ் எக்ஸோட வேல்யூவை விட ஒய்யோட வேல்யூ வந்து அதிகமா, அதாவது கம்மியா இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ஒர்க் ஆக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அந்த ஃப்ளோவும் ஒர்க் ஆகுதான்னு பாத்துருவோமா. இப்போ எக்ஸோட வேல்யூ அதிகமா கொடுத்துட்டோம், ஒய் வேல்யூ கம்மியா கொடுத்துட்டோம், நமக்கு என்ன பண்ணும்? எரர் மெசேஜ் த்ரோ ஆகணும். எரர் மெசேஜ் த்ரோ ஆகுதா? கண்டிஷன் மிஸ்மேட்ச்னு. அவ்வளவுதாங்க இந்த ப்ரோக்ராம். இதுக்கு அடுத்த ப்ரோக்ராம நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம்.